மீண்டும் அதிமுகவில் உங்களை இணைய சொல்லி பேசி வருவதாகவும் அதே அந்த ஒருங்கிணைப்பு குழுல ஒரு முத 11 பேர் லிஸ்ட்ல உங்களையும் சேர்க்க போவதாகவும் எல்லாம் சொல்றாங்களே உண்மையா? இதனுடைய சின்னம் இதை உருவாக்கியவர்கள் தொண்டர்கள். தொண்டர்கள் உருவாக்கிய ஒரு கட்சியில தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைவராக வந்தார். எங்கள் தோல்மேல் ஏற்றிவிடப்பட்ட மிகப்பெரிய சுமை அந்த பாரதிய ஜனதா கட்சி என்பது வந்து அதிமுகவுக்கு எதிர்கட்சியாக செயல்பட போகிறோம் என்று பாரதிய ஜனதா கட்சியை அறிவிக்க வைத்தால் அதிமுக தொண்டர்கள் நிச்சயமாக தேர்தலுக்கு முன்பாக ஒரு ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். திருமதி சசிகலா அவர்கள் உட்பட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுல அவங்க தோட்டத்திலேயே அவருடைய மூதாதையர்கள் வந்து ஒரு முருகர் கோயில் வந்து அங்க கட்டி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பழனிசாமி வந்து திரு ரஜினிகாந்த் இன்னைக்கு பதிவு போட்டிருக்காரு சார், ட்விட்டர் பதிவு, அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்கு. அந்த சாத்தான்குளம் விஷயத்துல நடவடிக்கை எடுக்கல, அதுக்கு கண்டனங்கள் வந்தது. அதனால லேசா இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து மக்கள் பல்ஸ் எப்படின்னு பார்த்துட்டு அந்த வெஸ்ட் பெங்கால் எப்படி கம்யூனிஸ்டுகளை அப்புறப்படுத்தி விட்டு மம்தா பானர்ஜி வெர்சஸ் பிஜேபி என்று கொண்டு வந்தார்களோ. எச் ராஜா அவர்கள் அண்ணாவை பற்றிய வரலாறு தவறாக சமீபத்துல எழுதுறாரு, ஆனா அதற்கு அதிமுகவின் அமைச்சர்கள் யாருமே பேசல இல்ல. இத பத்தி நீங்க கூட பேசல சார், நீங்க அதிமுக தொண்டர்ன்றீங்க. இத கேசிபி சொல்றது ஓபிஎஸ் அவர்களோ இபிஎஸ் அவர்களோ சொல்லுவாங்களா? திரு ராஜேந்திர பாலாஜி சொல்றாரா? அதுதான் நம்முடைய கேள்வி. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் இவர்கள் சொல்ல மாட்டாங்க. அந்த ஊடக இயலாளர்களை தரக்குறைவாக அவர்கள் வந்து ஒரு டிமாரலைஸ் பண்றது மூலமாக தமிழ்நாடு உறுப்பினர் ரஜினி முதல்வர் வேட்பாளரா வரணும்ட்டு மறுசிந்தனை செய்ய சொல்லி திரு குருமூர்த்தி சொல்லி இருப்பதை எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு உறுப்பினர்னா திரு குருமூர்த்தி அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல தலையிடுவதை நிப்பாட்டினாலே போதும். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மிடையே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கே சி பி சார். வணக்கம் மாதேஷ் சார். இன்றைக்கு அதிமுகவை ஒட்டியான விவாதம், நீங்க அதிமுகவில் மீண்டும் இணைய போவதாகவும் அதே போல அதிமுகவில் சிலர் வந்து உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வருகிறது. முதல்ல அங்கிருந்து தொடங்குறேன், அது உண்மையா? உங்ககிட்ட யாரோ பேச்சுவார்த்தை நடத்தலாம் வந்ததாகவும் ஒரு வார இதழ்ல நான் படிச்சேன். மீண்டும் அதிமுகவில் உங்களை இணைய சொல்லி பேசி வருவதாகவும் அதே அந்த ஒருங்கிணைப்பு குழுல ஒரு முத 11 பேர் லிஸ்ட்ல உங்களையும் சேர்க்க போவதாகவும் எல்லாம் சொல்றாங்களே உண்மையா? இல்ல, அதாவது நான் தான் அவங்க என்ன நீக்கினதே ஏற்புடையது இல்லை. நான் என்றைக்கு அதிமுக தானே சொல்லிட்டேன். ஒரே எனக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓபிஎஸ்க்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அத இருவருக்கும் பொதுவான நண்பர்கள் வந்து நலம் விரும்பிகள் இந்த இயக்கத்தை ஒற்றுமைப்படுத்தணும் அப்படிங்கிற அளவுல சில கருத்துக்களை முன்வைத்து சென்றிருக்கிறார்கள். பார்ப்போம். நிச்சயமாக தேர்தலுக்கு முன்பாக ஒரு ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். திருமதி சசிகலா அவர்கள் இன்றைக்கும் நீங்க அதிமுகன்னு சொல்றீங்க, அதிமுக வருகிற சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவுன்னு நீங்க இருக்கக்கூடிய கோவையில இருந்துகிட்டு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பேசியிருக்காரு, பாஜகவின் மூத்த தலைவர். எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்துக்களுக்கு எதிரான விஷயங்கள்ல இங்க நடக்கக்கூடிய அந்த கோயம்புத்தூர்ல நடந்த அந்த கோவில்களுக்கு எதிரான தாக்குதல் சம்பவத்துல கூட அதிமுக வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்கல. இந்துக்களுக்கு எதிரான விஷயம்னா அதிமுகவின் செயல்பாடு சரியில்லை, அதனால வருகின்ற தேர்தலில் கட்டாயம் அதிமுக தோல்வியை தழுவுன்னு கூட்டணியில் இருக்கிற அதிமுக பாஜக அவங்களுக்குள்ள முரண் ஏற்பட்டிருக்கிறதா பாக்குறீங்களா? தோல்வியை தழுவுன்னு பாஜகவின் மூத்த தலைவரே சொல்றதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கூட்டணியில் இருக்கிற கட்சின்னு சொல்லல. அவர் சொல்லுகிற பொழுது எதிர்கட்சியாக நாங்கள் இந்த கருத்தை சொல்கிறோம் அப்படிங்கிற அளவுலதான் அவருடைய கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவருக்கு பதில் சொன்ன திரு காமராஜ் அவர்கள் தான் கூட்டணி கட்சி அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு. திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி மிக விரைவாக அதிமுகவோடு கூட்டணி இல்லை, நாங்கள் எதிர்கட்சியாக செயல்பட போகிறோம் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய தலைமையை அறிவிக்க வைத்தால் நாங்கள் அவருக்கு நாங்கள் அப்படிங்கிறது எல்லா அதிமுக தொண்டர்களும் அவருக்கு மிகுந்த நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கும்.
ஏன்னா எங்கள் 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 தோல் மேல் ஏற்றிவிடப்பட்ட மிகப்பெரிய சுமை அந்த பாரதிய ஜனதா கட்சி என்பது வந்து. அதனால அவருக்கு அவர் எப்படியாவது அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி மத்திய தலைமையில இருந்து நாங்கள் அதிமுகவோடு கூட்டணியில் இல்ல, அதிமுகவுக்கு எதிர்கட்சியாக செயல்பட போகிறோம் என்று பாரதிய ஜனதா கட்சியை அறிவிக்க வைத்தால் அதிமுக தொண்டர்கள் அவருக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருப்பார்கள். இல்ல, இந்த இந்த விவாதத்தை உங்ககிட்ட எடுக்க வேண்டிய காரணத்துக்கு ஏன் நான் தள்ளப்பட்டேன்னா, அதிமுகவின் சிலர் பேர்கிட்ட நான் பேசும்போது இதுக்கு வந்து சரியான ஸ்டேட்மெண்ட் அரசு தரப்புல இருந்து எங்களுக்கு முதல்வர் தரப்புல இருந்து அது விளக்கமா சொன்னதுக்கு அப்புறம் நாங்க இதை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இது கண்டிக்க வேண்டிய விஷயம் தாங்க, ஆனா எல்லாருமே மறுப்பு தெரிவிச்சதுனாலதான் உங்ககிட்ட நேரடியா நான் இந்த பேட்டியை கொண்டு வந்தேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, பாஜக இதை விட்டு வெளியே போகணும், பாஜக அதிமுக கூட்டணியில இருந்து விலகணும்னு நீங்க சொல்றது அதிமுக சொல்லணும் இல்ல, அதிமுக தரப்பு இது வரைக்கும் யாருமே சொல்லவே இல்லை. இல்ல, நீங்க அதிமுக என்பது வந்து நான் இதுக்கு முன்னாடியே ஒரு இதுல சொல்லியிருந்தேன், அதாவது அதிமுக என்பது வந்து எம்ஜிஆர் மன்றங்கள்ல இருந்து உருவானது. அந்த எம்ஜிஆர் மன்றங்கள்ல இருக்கிறவங்க எல்லாமே பிழைப்புக்காக அதிமுகவுக்கு வந்தவர்கள் அல்ல, பிறந்ததிலிருந்தே அதிமுகக்காரர்களாக இருப்பவர்கள் அதிமுக தொண்டர்களது. அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் நான் இதுக்கு முன்னாடியே ஒரு பேட்டியில கூட சொன்னேன், அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுவார் அதை கேட்டு நடங்கள்னா அவர் எங்களுக்கு சொல்லல, அடிப்படை தொண்டன் சொல்லுவான் அந்த கருத்துக்களை கேட்டு இந்த கட்சி நடக்கணும் அப்படிங்கறதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்களுக்கு வகுத்து கொடுத்த பாதை. இந்த கட்சியே அதிமுக கட்சி, இதனுடைய சின்னம், இதை உருவாக்கியவர்கள் தொண்டர்கள், தொண்டர்கள் உருவாக்கிய ஒரு கட்சியில தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைவராக வந்தார். தனி கட்சி துவங்க வேண்டும் என்று தாமரை கொடி ஏற்றியவர்கள் எம்ஜிஆர் மன்றத்தை சார்ந்தவர்கள், அதுதான் உண்மையான அதிமுக. நீங்கள் சொல்வது வந்து எதிர்வினை ஆற்றுவது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அரசாங்கம், சில அமைச்சர்கள், முதலமைச்சர் அவர்களை நீங்க வந்து சொல்றீங்க. அவர்கள் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இந்த கேள்வியை கேட்டு 3 நாள் ஆச்சு, இன்னைக்குதான் மெதுவா திரு காமராஜ் அவர்கள் வந்து இன்று மாலை ஒரு கருத்தை, அதுவும் கூட்டணி கட்சின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆனா திரு ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு, எதிர்கட்சியாக நாங்கள் இந்த கருத்தை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரெண்டாவது அந்த இந்துத்துவா, இந்த முருகர், கந்தசஷ்டி கவசம், இதுல எடுத்தீங்கன்னா இல்ல, நமக்கு நமக்கு இது இன்னும் செய்தியா வரல. நீங்க அமைச்சர் காமராஜ் பேசுறதை மட்டும் சொல்றீங்க, ஆனா வந்து அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் இந்த விஷயத்துல அப்செட்டா இருக்கிற மாதிரியும், அதே போல பாஜக மேலிட பொறுப்பாளர் முரளிதர் ராவ் இதுக்கு அவர்கிட்ட வந்து இந்த விஷயத்த கொண்டு போய் இருக்கிறதாகவும், இந்த மாதிரி ஒரு பேச்சை வந்து சிபிஆர் பொது வெளியில பேசியிருக்காருன்றத வந்து தெரியப்படுத்த இருப்பதாகவும் ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு, அதுவும் சொல்றாங்க. நாங்க ராதாகிருஷ்ணன் அவர்களது பேச்சை வந்து வரவேற்கிறேன், நான் தான் முதலே உங்களுக்கு சொல்லிட்டேன்ல, அவர் அவருடைய செல்வாக்கை மத்திய தலைமையோடு பயன்படுத்தி கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சார்னா மிகுந்த நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம். திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் அவர்களை பாராட்டி இருக்கிறாரு. அப்ப அவர்களது பாதை என்பது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அளவுல போறது மாதிரி. இப்ப ஸ்டாலின் அவர்களை பாராட்டல, இந்த முறை அவர் ஸ்டாலின் அவர்களை பாராட்டல, கடந்த ஒரு திருமண விழாவில திமுகவை தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆகணும்னு கூட சொல்லியிருக்காரு, அப்படி எல்லாம் பேசியிருக்காரு, ஆனா இப்ப பேசல. மாதேஷ் இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக நான் புதிய இதுல அவரோட அந்த பேட்டியை முழுமையா பார்த்துட்டு தான் சொல்றேன், யாருமே அதுல கவனிக்கல. எதிர்கட்சி திராவிட கட்சிகள் இல்ல, திராவிட கட்சிகள் ரெண்டு கட்சிகளுமே இந்துக்களுக்கு எதிரா இருந்திருக்காங்க, இந்துக்களுக்கு எதிரான விஷயங்கள் நடக்கும் போது ஒரு ஒரு நடவடிக்கையை விரைந்தெல்லாம் எடுக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்னாடி வைக்கிறார். திமுகவே அக்யூஸ் பண்றார், அதுல வந்து அதிமுகவை விட திராவிட முன்னேற்ற கழகத்துல ஸ்டாலின் பரவாயில்லன்னு சொல்லி அவர் பாராட்டி இருக்கார். அவர் அந்த சொன்ன கருத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட ஸ்டாலின் அவர்கள் வந்து பெட்டர், அவர் பரவாயில்ல அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருக்காரு. அவருடைய அப்படி பார்த்தா திரு வேலுமணி அவர்கள், அமைச்சர் வேலுமணி அவர்கள் முருகர் விஷயத்துல கடுமையான காட்டமான ஒரு விமர்சனத்தை அவர் கண்டிச்சுட்டு திரு ஸ்டாலின் ஏன் இந்த விஷயத்துக்கு வந்து பேசாம இருக்காரு, இன்னமும் அவர் ஊரடங்குல இருக்காரா, அந்த இதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கறதுக்கு ஊரடங்குல இருக்காரான்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருந்தாரு. அப்படி பார்த்தா அதிமுக அமைச்சர்கள் தான் முதல்ல இந்த முருகர் விஷயத்துல கண்டனத்தை பதிவு பண்ணாங்க. இல்ல, அதிமுகவுல வந்து நான் முதல்ல கண்டனத்தை பதிவு பண்ண, அதுக்கப்புறம் தான் வேலுமணி, இவரு ராஜேந்திர பாலாஜி இவங்க எல்லாம் பதிவு பண்ணாங்க. திரு அது கூட பாருங்க, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு பதில் சொல்றது கூட திரு ராஜேந்திர பாலாஜியை விட்டு, அதாவது ஆனா அவர் தான் மோடி எங்கள் டேடி அப்படிங்கிற அணிக்கு சொன்ன வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர், அவரை விட்டு தான் அதுக்கு வந்து பதில் சொல்றாங்க. இதுல மக்களை எதிர்பார்த்தது என்பது வந்து அந்த கந்தசஷ்டி கவச விஷயத்துல உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் வந்து
வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது குண்டா சில நடவடிக்கை எடுத்து அந்த யூடியூப் சேனல்ல இப்ப செய்திருக்கிறார்கள். அந்த வீடியோ எல்லாம் ரிமூவ் பண்ணி அதை வந்து பண்ணியிருக்கணும். ஏன்னா இது வந்து வெறும் மதம் சார்ந்த நம்பிக்கை மட்டுமல்ல, முருகர் என்பவர் வந்து தமிழ் கடவுள். நீங்க வந்து தெற்கு திருச்செந்தூர் ஆகட்டும், இல்ல இங்க கொங்கு மண்டலத்துல வந்து பழனி ஆகட்டும், இல்ல வட மாவட்டங்கள்ல வந்து திருத்தணி ஆகட்டும், சென்னையில வந்து வடபழனி ஆகட்டும், முருகர் என்பவர் வந்து இந்து நம்பிக்கையை தாண்டி தமிழ் கடவுள். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எனக்கும் குலதெய்வமே வந்து முருகர் தான். அவர் திரு எடப்பாடி நீங்க கேளுங்க, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுல அவங்க தோட்டத்திலேயே அவருடைய மூதாதையர்கள் வந்து ஒரு முருகர் கோயில் வந்து அங்க கட்டி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பழனிசாமி வந்து இந்த விஷயத்துல வந்து இவ்வளவு அமைதி காத்தது என்பது வந்து அவர் தன் குலதெய்வம் இல்ல, அமைச்சர்கள் பேசினாங்க, எல்லாருமே அதை கண்டிச்சாங்க. அமைச்சர்கள் திரு ரஜினிகாந்த் இன்னைக்கு பதிவு போட்டிருக்காரு சார், ட்விட்டர் பதிவு, அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்கு, முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி முடிச்சிருக்காரு, எம் மதமும் எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு. அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படின்னா அந்த சாத்தான்குளம் விஷயத்துல நடவடிக்கை எடுக்கல, அதுக்கு கண்டனங்கள் வந்தது, அதனால லேசா இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து மக்கள் பல்ஸ் எப்படின்னு பார்த்துட்டு இதை செய்வோம் அப்படிங்கிற அளவுல. திரு ரஜினிகாந்த் அவர்கள் எப்படின்னா அந்த விஷயங்கள் முழுமையாக முற்று பெற்றதற்கு பிறகு இதுல வேற எந்த விதமான கான்ட்ரவர்சி இல்ல அப்படிங்கறத உறுதிப்படுத்திய பிறகு இதற்கு மக்கள் ஆதரவு இருக்கு இதை கண்டிக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு பிறகுதான் இந்த கருத்தையை வந்து அவரு சொல்றாரு. அதனால இது வந்து டூ லேட், அந்த கருத்துக்கள் வந்து மக்களுக்கு இல்ல சார், ரஜினி டூ லேட், நீங்க சொல்றது வந்து ரஜினி டூ லேட்னு உங்க வார்த்தையாது, நான் பதிவு பண்ணல. ஆனா வந்து திரு எடப்பாடி அவர்களுடைய அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்றாரு அவரு. இல்ல அதான் சொல்றேன், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடவடிக்கையே டூ லேட், திரு ரஜினிகாந்த் அவர்களது இந்த கருத்து என்பது வந்து அந்த டூக்கு மேல இன்னும் அது என்னென்ன வார்த்தைகள் இருக்குதோ போட்டுக்கங்க, மிக காலம் கடந்த கருத்து. சார், இந்த முருகர் விஷயத்துல பார்க்கும்போது கந்தசஷ்டி கவசம் விமர்சனத்தை திமுக திக இந்த ரெண்டு இயக்கங்கள், அதாவது திக திமுக வந்து ஓட்டு அரசியல் இருக்கிற திமுகவை குற்றம் சாட்டுறாங்க, இதன் பின்னணியில கருப்பர் கூட்டம் இருக்குன்னு. ஆனா அதிமுகவை அப்படி வந்து ஒரு திராவிட கட்சியாக கூட யாருமே இப்ப பாக்காத ஒரு நிலை வந்துட்டு இருக்குல்ல. நீங்க எல்லாம் அதிமுகவில நீண்ட காலமா எம்ஜிஆர் காலத்துல இருந்து பயணித்து வரக்கூடியவர், உங்களுடைய உங்களுக்கு பின்னாடியே எம்ஜிஆர் பக்கத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற போட்டோ இருக்கு நாங்க பாக்குறோம். ஆனா வந்து திராவிட இயக்கத்தை மறந்து விட்டார்களா அதிமுகவினர் அப்படின்ற ஒரு பார்வை நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குல்ல. நிறைய அந்த யாருமே அதிமுகவை நேரடி குற்றச்சாட்டு வைக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள். குற்றம் சுமத்துகிறவர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள், அவர்கள் அதிமுக வந்து ஒரு பிரான்ச் ஆக அல்லது நமக்கு கிடைத்த சிறந்த அடிமைகள் அப்படிங்கிற அளவுலதான் அவர்கள் வந்து பார்க்கிறாங்க. இதுல வந்து பார்வை அந்த திராவிடம் அப்படிங்கிறது அண்ணா, அதாவது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல முன்னெடுக்க விரும்புவது என்பது வந்து இந்துத்துவ கொள்கைகளுக்கும் திராவிட கொள்கைகளுக்கும் முன்வைத்து அந்த வெஸ்ட் பெங்கால் எப்படி கம்யூனிஸ்டுகளை அப்புறப்படுத்தி விட்டு மம்தா பானர்ஜி வெர்சஸ் பிஜேபி என்று கொண்டு வந்தார்களோ அது போல தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் எதிரெதிர் துருவங்களாக உருவாக்கி அரசியல் நடத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுதாரித்துக் கொண்டு இந்த கட்சியினுடைய கொள்கையாக, ஏன்னா நீங்க சொன்னீங்க ஏன் திமுக மேல குற்றம் சாட்டுறாங்க, அண்ணா திமுக மேல குற்றம் சொல்லல, ஒருவேளை அண்ணா திமுக திராவிட கட்சியா இல்லையா அப்படின்னு. இல்ல குற்றம் குற்றம் சொல்லணும்ன்றது என்னோட நோக்கம், அந்த கேள்வியோட அப்படி கிடையாது அந்த புரிதல். நான் என்ன சொல்றேன், ஒரு சந்தேகம் கூட அதிமுக மேல வரமாட்டதில்ல. அதுதான், அதாவது ஏன் வரலன்னா, அதாவது திமுக என்பது வந்து பெரியாரை தலைவராக கொண்டு அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், கடவுள் மறுப்பு, பிராமண எதிர்ப்பு போன்றவற்றை அடிப்படையாக கொண்ட கொள்கைகளை கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம். பல அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கடவுள் வழிபாடு செய்ததற்காக பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்தியூர் செல்வராஜ் என்ற ஒரு அமைச்சர் பன்னாரியம்மன் கோயில் தீ விதித்தார் என்பதற்காக அமைச்சர் பதவியிலிருந்து கலைஞர் அவர்கள் நீக்கியிருக்கார். ஆனா அதிமுக என்பது வந்து
பேரறிஞர் அண்ணா அவர்களை தலைவராக கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இயக்கம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நாங்க வந்து பிள்ளையாரை வந்து உடைக்கவும் மாட்டோம், அது தேங்காயும் உடைக்க மாட்டோம், பிள்ளையார் சிலையையும் உடைக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த கொள்கையை முன்வைத்தவர் அண்ணா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதுல இருந்து ஒரு படி மேல போய் ஒரு வெளிப்படையாக கோயில்களுக்கு சென்று வழிபடுகிற அந்த வழக்கத்தை உருவாக்கிய திராவிட கலாச்சாரத்துல வந்து முதல் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அம்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு படி மேலாக சென்று தினசரி வீட்டுல பூஜைகள் நடத்துகிற ஒரு அரசியல் தலைவராக வெளிப்படையாக தன்னை உருவகப்படுத்திக் கொண்டார். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி, அம்மா அவர்களும் சரி, மற்ற மதத்தை என்றைக்குமே அவர்கள் புண்படுத்தியது கிடையாது. மற்ற மதத்தையும் சரி சமமாக மதித்து இணைத்து ஒரு சமுதாய நல் இணக்கத்தை, ஜாதி மதம் அற்ற ஒரு சமுதாயத்தை தமிழகத்துல உருவாக்குவதற்காக அவர்கள் உழைத்திருக்கிறார்கள். அதனாலதான் அதிமுக மீது வந்து யாருமே விஷயம் தெரிந்தவர்கள் வந்து குறை சொல்லல. இல்ல, அண்ணா மீதான விமர்சனத்துக்கு அதிமுக கோபப்படுதா? அதிமுக ஏதேனும் விஷயங்கள் அண்ணாவை பற்றி பேசினாலோ அதற்கான விளக்கம் கொடுக்குறீங்களா? எச் ராஜா அவர்கள் அண்ணாவை பற்றிய வரலாறை தவறாக சமீபத்துல எழுதுறாரு, ஆனா அதற்கு அதிமுகவின் அமைச்சர்கள் யாருமே பேசல இல்ல இத பத்தி. இல்ல, அதாவது நீங்க வந்து அதிமுகவை நீங்க ரெண்டு விதமாக பிரிச்சுக்கணும். ஒன்று ஆட்சியில இருக்கிறவங்க. நீங்க கூட பேசல சார், நீங்க அதிமுக தொண்டர்ன்றீங்க, நான் தான் உண்மையான அதிமுகன்னு தனியா ஒரு டீம் வச்சுக்கிட்டு ஜூம் மீட்டிங் நடத்திட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க கூட பேசல இல்ல இத பத்தி. என்னுடைய வழக்கம் என்பது வந்து நானா சென்று ஒரு கருத்தை வந்து முன் வந்து போய் யாருக்கிட்டையும் நான் சொல்றது இல்ல. உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நான் வந்து பதில் சொல்றேன், வழக்கத்தை வந்து கொண்டிருக்கிறேன். அதே போல மறந்துட்டீங்களா? கேள்வி கேட்டாதான் சொல்லுவீங்கன்னா சார், கேள்வி கேட்டாதான் சொல்லுவீங்கன்னா அண்ணாவை மறந்துட்டீங்களா? ஒருவேளை யாரு, நாங்க வந்து நாங்க இந்த கட்சியுமே அண்ணா அவர்களை தலைவராக கொண்டு உருவாக்கிய கட்சி தானே. எச் ராஜா அவர்களை பல முறை கண்டித்து, ஒரு முறை நான் வந்து ஹெச் ராஜா அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி மாதேஷ் எந்த சேனல்ல இருந்தீங்களோ அதுல நான் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறேன். மாதேஷ் மறந்துருக்க மாட்டேங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அதை எடுத்து பாருங்க அந்த பேக்கப்ப. அதனால சரி, அதாவது அதிமுக கட்சி என்று வருகிற பொழுது என் போன்றவர்கள் வந்து ஒரு வலுவான கருத்தாக்கத்தை உருவாக்குகிறவர்களாக, ஒரு கொள்கைகளை தாங்கி பிடிக்கிறவர்களாக இருக்கிறோம். அமைச்சர்கள் என்று வருகிற பொழுது அவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசுவதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள் அல்லது பயப்படுறாங்க. இல்ல, அண்ணாவை பற்றியான, இல்ல அண்ணாவை பற்றியான விஷயத்துக்கு பாஜகவுக்கு பயப்படுதுன்றீங்க நீங்க. இன்னைக்கு நேரடியா அதிமுக தோல்வியை தழுவுன்னு சொல்ல வந்துட்டாங்களே, அந்த அந்த இடத்துக்கு வந்துட்டாங்களே பிஜேபின்னு. இல்ல, நான் தான் சொல்றேன்ல, திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து நாங்க தோல்வியை தழுவுறதாக அவர் நினைக்கிறாருன்னா அந்த தோல்விக்கு காரணமே பாரதிய ஜனதா கட்சியின் தான் நாங்க நினைக்கிறோம். தயவு செய்து எங்க முதுகுல சவாரி செய்வதை விட்டுட்டு அவர்கள் களம் இறங்கி அதிமுகவுக்கு இதை கேசிபி சொல்றது, ஓபிஎஸ் அவர்களோ இபிஎஸ் அவர்களோ சொல்லுவாங்களா, திரு ராஜேந்திர பாலாஜி சொல்லுவாரா, அதுதான் நம்முடைய கேள்வி. எந்த காலத்திலயும் அவங்க சொல்ல மாட்டாங்க. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் இவர்கள் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் கை சுத்தமா இல்ல, அதனால வாய் வந்து சுத்தமாக பேச முடியாது. எனக்கு வந்து மடியில கனம் இல்ல, அதனால வழியில வந்து பயம் இல்ல. அதிமுக தொண்டர்கள் இவர்கள் இதை சொல்வதில்லை, கேசி பழனிசாமி இதை சொல்றார் அப்படிங்கறதுனாலதான் அந்த தொண்டர்கள் அவர்களை விட்டுவிட்டு என்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்சியிலிருந்து நீக்கிட்டதாக அவர்கள் அறிவிக்கிறாங்க. மாதேசே பார்க்கறீங்க, எவ்வளவு ஒரு தொண்டர்கள் வந்து என்ன நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறது வந்து என்னுடைய அந்த சமூக வலைதளங்கள்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சி அது மட்டும் இல்ல, பல ஊடகங்கள்ல சில அறிவு ஜீவிகள், சில சூத்திரதாரிகள் என்ன செய்யறாங்கன்னா, திரு கே சி பழனிசாமி அவர்களை நீங்க வந்து எந்த ஒரு விவாதத்துக்கும் நீங்க வந்து கூப்பிடாதீங்க, அவர் அதிமுகவை பலப்படுத்தி விடுவார், ஒருவேளை நாம ரஜினிகாந்த் அவர்களை அரசியலுக்கு கொண்டு வந்தால் அதிமுகவை பலமான ஒரு கட்சியாக உருவாக்கி ஒரு எதிர்ப்பு உணர்வுல அவர் நிறுத்திடுவார்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாரதிய ஜனதா ரஜினிகாந்த் தனியா தான் வரப்போறாரு சார், வந்தா தனியா தான் வரப்போறாரு அவர். பாஜக எனக்கு வந்து காவி சாயம் பூசாதீங்கன்னு சொல்லிட்டாரு அவரு. சரி, அவர் வரும்பொழுது வந்து அதை பத்தி பேசுவோம். ஆனா பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யறாங்கன்னா,
ஒரு நீதி மன்றங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலையீடுகள் இருப்பதாக இதற்கு முன்பு பரவலாக ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து வந்தது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா அந்த ஊடகங்களையும் அவர்கள் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப சமீப காலத்துல நீங்க வர்ற அந்த செய்திகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த ஊடக இயலாளர்களை தரக்குறைவாக அவர்கள் வந்து ஒரு அதாவது ஒரு டிமாரலைஸ் பண்றது, ஒரு டிமாரலைஸ் பண்றது மூலமாக வந்து அந்த ஊடகங்களை அவர்களது கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறாங்க. இப்ப நீங்க மாநாட்டு இருக்கிறீங்க, ஒரு ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்களிடத்துல நீங்க வந்து பேட்டி எடுக்கிறீங்க, எல்லா கட்சியை சார்ந்தவர்களிடத்துல நீங்க எடுக்கிறீங்க. நீங்க இவர்கிட்ட பேட்டி எடுக்கணும்னு கிடையாது, இவங்க கிட்ட எடுக்க கூடாதுன்னு கிடையாது. ரெண்டாவது எல்லோரு இடத்திலும் நீங்க கிரிட்டிக்காதான் இருக்கிறீங்க. நீங்க யார்கிட்டயுமே சாஃப்டா நம்ம கேட்கணும், இல்ல இவங்களை ப்ரொமோட் பண்ணணும், இவங்க கிட்ட மைல்டா நடத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க நல்ல பதில்களை நாட்டு மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காக நல்ல கேள்விகளை நீங்க முன்வைக்கிறீங்க. அப்ப உங்களிடத்துல பேசுகிற அந்த கட்சி சார்பாக பேசுகிற அந்த கருத்தாக்கத்தை உருவாக்குகிற கட்சி சார்ந்த ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் அவர்கள் சிறந்த அறிவாளிகளாகவும் வாத திறமையும் விஷய ஞானமும் உள்ளவர்களாக இருந்திருந்தா அந்த ஊடகவியலாளருக்கு வந்து அதற்குரிய பதில வந்து சொல்லிட்டு போயிருக்கலாம். அதை விடுத்துட்டு ஏதோ அந்த ஊடகவியலாளர்கள் வந்து இவர்களை தரம் தாழ்த்துவதாக நினைத்துக் கொண்டு ஒரு ஊடகத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மூலமாக தமிழகத்துல ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். எஸ், இது வந்து ஒரு ஆய்வுக்குரியது, அது அடுத்தடுத்த நாட்கள்ல எப்படி வரும்னு தெரியும், அதை பார்ப்போம். என்னுடைய அடுத்த கேள்வி, சமீபத்துல திரு ரஜினிகாந்த் அவர்கள் லீலா பேலஸ் ஹோட்டல்ல சொன்னது உங்களுக்கு தெரியும், அந்த கொரோனா காலத்துக்கு முன்னாடி நான் வந்து முதல்வர் ஆக மாட்டேன், நான் வேற ஒருத்தரை கையை காட்ட போறேன் அப்படின்னு திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தது எல்லாருக்கும் தெரியும். அது பல விமர்சனங்கள் காட்சி, பல பேர் வருத்தப்பட்டாங்க அவருடைய ரசிகர்கள் எல்லாம். ஆனா வந்து திரு குருமூர்த்தி அவர்கள், துக்ளக் குருமூர்த்தி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாரு, ரஜினிகாந்த் இதை மறுசிந்தனை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. துக்ளக் புத்தகம் நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சோ காலத்துல இருந்தே வந்து அந்த புத்தகத்துல வந்து வாசகர்கள் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு வந்து ஆசிரியர் வந்து பதில் சொல்வாரு. சமீபத்துல வந்து ஒரு புத்தகம், இப்ப வெளியான புத்தகத்துல துக்ளக் புத்தகத்துல வந்து நீங்க மட்டும் ஏன் வந்து மறுசிந்தனை பண்ணணும்னு சொல்றீங்களே ஆசிரியர் அப்படின்ட்டு துக்ளக் குருமூர்த்தி கிட்ட ஒரு வாசகர் கேட்கிறாரு. அதுக்கு திரு துக்ளக் குருமூர்த்தி சொல்றாரு, தமிழ்நாடு உருப்படணும்னா ரஜினிகாந்த் முதல்வர் வேட்பாளரா வரணும் அப்படின்னு அவர் பதிவிடுறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, தமிழ்நாடு உருப்படணும்னா ரஜினி முதல்வர் வேட்பாளரா வரணும்ன்ட்டு மறுசிந்தனை செய்ய சொல்லி திரு குருமூர்த்தி சொல்லி இருப்பதை எப்படி பாக்குறீங்க? அதாவது தமிழ்நாடு உருப்படணும்னா திரு குருமூர்த்தி அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல தலையிடுவதை நிப்பாட்டினாலே போதும், தமிழ்நாட்டு அரசியல் வந்து உருப்படுறோம். ஏன்னா there is a conflict of interest. நீங்க ஒவ்வொரு ஒரு வழக்கறிஞர் நீதிபதியாக இருக்க முடியாது. திரு குருமூர்த்தி அவர்கள் பத்திரிகையாளரா, அரசியல்வாதியா, அடுத்து அவர் வந்து ஒரு RSSல ஒரு அங்கம், அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து சில ஒரு மிகப்பெரிய ஆலோசகராக இருக்கிறாரு, மத்தியில வந்து ஒரு ரிசர்வ் பேங்க்ல வந்து ஒரு டைரக்டராக இருக்கிறாரு, ஒரு ரிசர்வ் வங்கியில ஒரு இயக்குநராக இருக்கக்கூடியவர். இது போன்ற அரசியல் கருத்துக்களை வந்து பகிர்வது பொது வெளியில என்பது வந்து தவறு. அடுத்து ஒரு பத்திரிகையாளர் என்ற போர்வையில தமிழ்நாட்டு அரசியலை அவர் நிர்ணயிக்க முயற்சி செய்வது என்பது வந்து தவறு. அடுத்து அவரோட கருத்து தானே சார், ஒரு பத்திரிகையாளர் அவருடைய கருத்தை சொல்றாரு, ரஜினிகாந்த் வரணும்ன்றது அவருடைய அபிலாஷை, அது அவருடைய விருப்பம் தானே. நாலு அஞ்சு இடத்துல எடுத்தீங்கனாலும் கான்ஃப்ளிக்டா வரும். அவர் வந்து வெறும் பத்திரிகையாளர் மட்டுமல்ல, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில வந்து டைரக்டர், அவர் வந்து ஒரு RSS சார்ந்தவர், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு முக்கியமான ஆலோசகர், எல்லாத்துக்கும் மேல வந்து திரு ஓபிஎஸ் அவருடைய மனநிலையில் குருநாதர். இல்ல அது உங்க பார்வை, நான் கேக்குறது அவருடைய பார்வையில தமிழ்நாடு வந்து இன்னும் மேம்பட வேண்டும், அந்த வார்த்தையை அவர் வந்து உருப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி பயன்படுத்தி இருக்கிறதா என்ன எடுத்துக்க முடியாதா? எப்படி தமிழ்நாடு மேம்பட வேண்டும் என்றால் பிரதம அமைச்சரிடத்துல பேசி தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்பதற்குரிய விஷயங்கள்ல, இப்ப இந்த நீட் எக்ஸாம், இந்த OBC, இது போன்ற பல, நம்ம ஒரு பட்டியல் இட்டோம்னா ஒரு மிகப்பெரிய பட்டியல் இடலாம், அதாவது எங்கெல்லாம் மத்திய அரசாங்கத்தால் தமிழ்நாடு அரசு வஞ்சிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத, அந்த பட்டியல்ல ஒன்றை கூட திரு குருமூர்த்தி அவர்கள் தமிழகத்துக்கு பெற்றுக் கொடுத்தது இல்லை, அதை பெற்றுக் கொடுத்திருந்தாலே தமிழ்நாடு உருப்படும். அதே போல திரு ரஜினிகாந்த் அவர்களும் அதுல எதையுமே கேட்டதில்லை இன்றைக்கு வரைக்கும். எல்லா பிரச்சனைக்கும், எல்லா பிரச்சனைக்கும் வாய்ஸ் கொடுக்கிறாருல்ல திரு ரஜினிகாந்த், எல்லா பிரச்சனைக்கும் வாய்ஸ் கொடுக்கிறாருல்ல. இல்ல, தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாப்பதற்காக, தமிழ்நாட்டு வளங்களை பாதுகாப்பதற்காக எவ்வளவு விஷயங்கள்ல திரு ரஜினிகாந்த் அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார் சொல்லுங்க. எதுவுமே வந்து இதுவரைக்கும் பெருசா எதுவுமே வந்து இல்ல.
இல்ல சார், அரசின் துரித நடவடிக்கையை பாராட்டி இருக்காரு சார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அதிமுகவினர் மௌனமா இருக்காங்க, பரவாயில்ல. நம்முடைய அரசை எச்வி அண்டே ஒரு புறம் பாராட்டுகிறார், முன்னாள் அமைச்சர் எச்வி அண்டே பாராட்டி இருக்கிறதே, திரு எடப்பாடி அவர்களே வாழ்த்து நன்றி தெரிவிச்சிருக்காரு. அதே போல இன்னைக்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசுக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார். பாருங்க, அரசுக்கு எவ்வளவு பாராட்டுகள் வந்த வண்ணம் இருக்குது. எச்வி அண்டே வந்து முன்னாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்லலாம் அரசு துரிதமா நடவடிக்கை எடுத்ததுன்னு, ஆனா மக்களும் நானும் எடப்பாடி பழனிசாமி அதை துரிதமாக நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு தான் பார்க்கிறோம். ஒரு அந்த சில நாட்கள் அவர் அந்த கொடுத்த கேப்ல தான் இந்த பிரச்சனை வந்து பாரதிய ஜனதா கட்சி இதுல உள் புகுந்து ஒரு அரசியல் செய்வதற்கு, ஹிந்துத்துவா என்ற போர்வையில ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்வதற்குரிய இடத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்துட்டார் அப்படிங்கறத என்னுடைய பார்வை. இந்து கன்சாலிடேட் அப்படின்றது உருவானால் அது ஓட்டா நாளை கன்வெர்ட் ஆகுமா அவங்க நினைக்கிறது? இல்ல, நான் அதாவது அவங்க பாரதிய ஜனதா இது வந்து இன்றைக்கு சொல்வது அல்ல, சென்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே, அந்த தேர்தல் முடிந்த உடனே நான் இந்த கருத்தை நான் தான் முதல் முதல்ல இதை பதிவு செய்யறேன். அதாவது அவர்கள் உருவாக்க நினைக்கிற மாடல் என்பது வந்து வெஸ்ட் பெங்கால்ல கம்யூனிஸ்ட் கட்சி 30 ஆண்டு காலம் அந்த மாநிலத்தை ஆண்ட ஒரு கட்சி. அவர்கள் இன்றைக்கு கம்யூனிஸ்டுகளின் கோட்டையாக இருந்தத மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தார். ஆனா இன்றைக்கு மம்தா பானர்ஜி வெர்சஸ் பாரதிய ஜனதா கட்சி என்ற அளவுல அந்த களத்தை உருவாக்கி கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து ஓரம் கட்டிட்டாங்க, இருந்த இடம் தெரியாமல் ஓரம் கட்டி விட்டார்கள். அதுபோல இவர்களது முயற்சி என்பது வந்து சித்தாந்த அரசியல். இன்னைக்கு திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசியது உட்பட நான் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி இங்கு செய்ய முயற்சிப்பது என்பது இந்துத்துவ கொள்கைகளுக்கும் திராவிட கொள்கைகளுக்கும் இருக்கிற ஒரு சித்தாந்தத்துல அந்த இந்துத்துவ வாக்கு வங்கி என்று ஒன்றை உருவாக்குவதற்கு, அல்லது இந்துத்துவ மதம் சார்ந்து கருத்துக்களை முன்வைத்து வாக்குகள் ஒரு பிஜேபிக்கு என்று ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இந்த இடத்துலதான் நான் என் போன்றவர்கள் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது விசுவாசிகள் திரு எடப்பாடி பழனிசாமி மீதும் திரு ஓபிஎஸ் மீதும் வருத்தப்படுவது என்பது வந்து, ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி, இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று அவர்கள் இறங்கி அரசியல் செய்கிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைதி காத்தால் நாம் அந்த எப்படி வெஸ்ட் பெங்கால்ல வந்து அந்த கம்யூனிஸ்டுகளுக்குள்ள ஏற்பட்டதோ அது போல நம்முடைய வாக்கு வங்கி வந்து பாதிக்கப்படும். அதனால இந்த பாரதிய ஜனதா கட்சியோடு நாம் ஒட்டுமில்லை, உறவும் இல்லை என்று விட்டுவிட்டு அதிமுக தன்னுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது கொள்கைகள்ல, அம்மா அவர்களது கொள்கைகள்ல, எப்படி அம்மா அவர்கள் சொன்னாங்க, அதாவது இனிமேல் என் வாழ்நாள்ல பாரதிய ஜனதா கட்சியோடு உறவு வைத்து நான் வைக்க மாட்டேன், அது நான் செய்த மிகப்பெரிய தவறு என்று பகிரங்கமாக சொன்னார். 2014 எலெக்ஷன்ல மோடியா லேடியான்னு சொல்லி கேட்டாங்க, 2016 தேர்தலில் தனித்து போட்டியிட்டார்கள். அம்மா அவர்கள் எவ்வளவு நாள் அந்த மருத்துவமனையில இருந்த காலகட்டத்துல ஒரு பாரத பிரதமர் அவர்கள் வந்து அம்மா அவர்கள் அந்த மருத்துவமனையில பார்க்கல. இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அன்றைக்கு அப்போலோ மருத்துவமனையில் இருந்த பொழுது இந்திரா காந்தி அன்றைய பிரதம அமைச்சர் அவர்கள் மருத்துவமனைக்கு வந்து பார்த்து ஒரு தனி விமானத்தையே மருத்துவமனையாக மாற்றி புரட்சி தலைவரை அமெரிக்க மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று திரும்ப அவர் உடல்நலம் பெற்று வந்து 3 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி செய்கிற நிலைக்கு அவர்கள் அன்றைக்கு உதவி செய்தார்கள். அது போன்ற உதவிகள் வந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து அம்மா அவர்கள் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட பொழுது வரல, கிடைக்கல. எஸ், அதிமுக கூட்டணியில் யார் யார் அங்கம் வகிப்பார்கள்? இப்ப பழைய கூட்டணி மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல 2021 சட்டமன்ற தேர்தலில் நிறைய மாற்றங்கள் நீங்க எல்லாம் சொல்றீங்க, நாம் எல்லாம் அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக கூட மாற வாய்ப்பு இருக்குன்னு, என்ன நிலை ஏற்படும் 2021 சட்டமன்ற தேர்தல்? பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேண்டாம் என்று எல்லா தொண்டர்களும் நினைக்கிறாங்க. அடுத்து ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக ஒன்றுபட்டார்னா, அதாவது திருமதி சசிகலா, நான், எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் உள்ளிட்ட எல்லோரும் ஒன்றிணைந்த, இன்னும் சொல்ல போனா பல கால சூழ்நிலைகள்ல இந்த இயக்கத்தை விட்டு பிரிந்து சென்ற, வெளியே சென்ற அல்லது வெளியேற்றப்பட்ட ஒரு திருநாவுக்கரசர், ஹெச்வி ஹண்டே, ஆவா வேலு, கே கே எஸ் எஸ் ஆர், ஈரோட்ல அவர் திரு முத்துசாமி, நீங்க சொல்ற லிஸ்ட பார்த்தா எல்லா கட்சியில இருந்தும் முக்கிய பிரமுகர்கள் எல்லாரையும் உங்களுக்காக அழைப்பீங்க. எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள், இன்றைக்கும் அவர்கள் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வளர்ப்பாகத்தான் தமிழ்நாட்டு
அரசியல்ல வந்து பரிணமித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுகிற பொழுது அண்ணா திமுக மிகப்பெரிய ஒரு வலிமையான இயக்கமாக வருகிற தேர்தலை வந்து சந்திக்கும். அது உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகுதான்னு பாக்கலாம். காலம் எல்லாத்துக்கும் ஒரு விடையை கொடுக்கும், நிச்சயமா அப்பவும் உங்களை பேட்டி எடுப்பேன். இணைப்பில் வந்து நிறைய கேள்விகளுக்கு பேசியிருக்கீங்க. நன்றி திரு கேசிபி சார். நன்றி மாதேஷ்.